ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து சோஷியல் மீடியா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சோஷியல் மீடியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனது எப்போனா 1997 கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதோட பேர் தான் 6 degrees. ஸோ அப்புறம் இப்போ பாப்புலராக இருக்க பிளாகிங் சைட்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணது வந்து 1909 கிரியேட் பண்ணாங்க. ஸோ சோஷியல் மீடியா எதுக்கு கிரியேட் பண்ணாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸ், நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுற விதமாக தான் சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணாங்க. ஸோ இன்னொன்று வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதாவது இந்த கம்பெனி பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்களே இவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இன்னும் எங்கள் பிராண்டில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும், இன்னும் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிற விதமாக தான் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா வந்து 4 types இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் வந்து ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் நெட்வொர்க்கின்ற ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ பிளாகிங். ஸோ ட்விட்டர் அதெல்லாம் வந்து இந்த மைக்ரோ பிளாகிங்ன்ற ஒரு கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேரிங். ஃபோட்டோ ஷேரிங்னா இன்ஸ்டாகிராம், எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம். ஸோ வீடியோ ஷேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப். ஸோ பாப்புலரான ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஃபேஸ்புக் தான். ஸோ இப்போ பட் அமெரிக்காவில் மட்டும் என்னன்னா அவங்க ட்விட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் பாப்புலர் ஒரு சோஷியல் மீடியா எதுன்னு கேட்டிங்கன்னா அது ட்விட்டர். ஸோ இந்த கூகுள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் தான். பட் கூகுள் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது, பட் அது வந்து ஒரு சோஷியல் மீடியா. ஸோ இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் யாருக்கு நிறையன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்காங்களே இவங்களுக்கு தான் நிறைய அட்வான்டேஜஸ், ஏன்னா அவங்களோட பிராண்டுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது நிறைய அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து குறைக்கும், அப்புறம் நமக்கு ஒரு லேசினஸ் ஆகும், அப்புறம் நமக்கு வந்து ஒரு சரியான தூக்கம் இருக்காது, குவாலிட்டி ஸ்லீப் இருக்காது, ஒரு பூவர் ஸ்லீப்பாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ தட்ஸ் இட், இதுதான் சோஷியல் மீடியா பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள். ஸோ இனிமேட்டு இந்த வீடியோலேருந்து நான் வர வீடியோலாம் நான் ஒரு ஃபேக்ட் சொல்லி முடிக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஹோமை கிரியேட் பண்ணவர் யார்னா ரொபர்ட்டோ நெவலஸ்ன்ற ஒரு இட்டாலியன் டீச்சர். இதுக்கு ஹோமை கிரியேட் பண்ணது எப்படின்னா 1905 கிரியேட் பண்ணார். ஆக்சுவலாக இது கிரியேட் பண்ணது எதுக்குன்னா ஒரு டீச்சர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் கிரியேட் பண்ணார், பட் இப்போ வந்து ரெகுலர் டேஸில் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், பை பை, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.